கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னை வரை போயிருந்தாங்க. சரி, அப்படியே அங்க பக்கத்துல இருக்க அந்த கேஜிஎஃப் கடைக்கும் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த 5 லைக்ரா ஃபண்ட் 1000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வந்து நம்ம திருச்சியில ஒரு கடையை போடலாம்னு பார்த்தா 1000 ரூபாய், 300 டி-ஷர்ட் 1000 ரூபாய், கடையில இருக்கிற மொத்தமா 500 ரூபாய். இதே பிளானோட தான் நாங்களும் திருச்சியில இருந்து சென்னைக்கு 1-2 பைய தூக்கிட்டு சென்னை எம்சி ரோட வந்திருந்தோம். அண்ணன் பாத்தீங்கன்னா எம்சி ரோட்ல வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட கேஜிஎஃப் கடை எங்க இருக்குன்னு சொல்லுனாரு. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பி கேட்டோம், கேஜிஎஃப்ல எங்க இருக்குன்னு தெரியாதுன்றாரு. எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு நம்ம கேஜிஎஃப் கடைக்கு வந்தோம். பாத்தீங்கன்னா ஒரு கடை க்ளோஸ்ல இருந்துச்சு. சரி, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தா, தம்பி 1 க்ளோஸா இருந்தா என்ன, பக்கத்துல வாங்க 2-3 கடை கிட்ட இருக்குறாங்க, என்னடா சொல்றீங்க எவ்வளவு கடை தான் இருக்குன்னு கேட்டா, தம்பி ஒரு 4-5 கடை கேஜிஎஃப் கடை இருக்குன்றாங்க. ஃபைனலா நம்ம கேஜிஎஃப் கடைக்கு வந்தோம். நம்ம பாத்தீங்கன்னா அன் டைம்ல வந்ததுனால எல்லா கடையுமே க்ளோஸ் ஆயிருச்சு. சரி, இந்த கடையில போய் ஏதாவது ட்ரெஸ் அல்ட் வந்தலாம்னு சொல்லி உள்ள போனா நமக்கு பெரிய சாக்கா இருந்துச்சு. நம்ம டோரை திறந்துட்டு எதார்த்தமா உள்ள போனா அங்க பாத்தீங்கன்னா பெரிய சாக்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேஜிஎஃப் விக்கி ப்ரோ உள்ளதா இருந்திருக்காரு. நம்ம தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே அவங்க கடையை பார்த்தா கடலாம் சூப்பரா இருந்துச்சு. சின்னதா இருந்தாலும் ஏசி எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. நம்ம தீபாவளி டைம் போனதுனால செம்ம கூட்டமா வர இருந்துச்சு. நம்ம தலைவர் வேற செம்ம பிஸியா இருந்தா பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு அந்த புட்டாப்பு கேஜிஎஃப் எங்க தான் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருந்தா, தம்பி பார்த்தா உள்ளதாங்க இருந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாக்குறதோட இங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான். வாங்க அப்படியே வந்த வேலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எந்த எடுத்துட்டு நம்ம கேஜிஎஃப் யாஷ் போட்டவா இருந்துச்சு. நம்ம விக்கி ப்ரோக்கு அவ்வளவு வெறி போல யாஷ் மேல. அப்புறம் நம்மளுக்கு இங்க என்ன கோவம்னா பாத்தீங்கன்னா வீடியோ கூட எடுக்க விட மாட்டாங்க யாருமே. ஏன்னா கடை கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கனால வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இங்க என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, சரி விக்கி ப்ரோவை பார்த்தேன், சரி கடை ஓனது ஆள் கல்லால போய் உட்காந்துருப்பாரு அப்படின்னு நினைச்சா, இவரு பாத்தீங்கன்னா எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இவர் வேலை வச்ச பசங்க கூட அங்கங்க உட்காந்துருக்காங்க. இவரு பாத்தீங்கன்னா எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. சில பேர் பாத்தீங்கன்னா ஓனர்ன்ற திமிரில கல்லால உட்காந்துட்டு எதுவும் வேலை பார்க்காம இருப்பாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லாம இவரோட கடைக்கு இவர் அவ்வளவு வேலை பார்த்துருந்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு குத்து குத்து விட்டுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்.